எங்கள் தாத்தா சொல்லுங்க, பாம்பை எப்படி கையாளுறதுன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துரு. இந்த பாம்புல டே ஜாகிரதையாக இருக்கும். வெங்காயத்தை கக்கத்தில் வச்சுட்டு படம் எடுத்த பாரதிராஜாலாம் அப்படின்னு இருக்காரு. ஏழு அந்த கடைசியில் ஒரு நூல் அத்தனை கிராஸ் அத்தனை அப்போ புத்தி இல்லையா? டாய், நீ வைரமுத்துவை காரணமாக காட்டி இந்த பூமியிலே கொள்ளைப்புறமாக இது ஒரு பூதாரம் பண்ணி வர நினைத்தால் கண்ணவுளையும் நடக்காது. நான் மானங்கிட்டு போய் ரோசங்கிட்டு போய் கிடக்கும். ஏன்னா எங்கள் பூமியில் நீங்கள் வந்து நான் உங்களோட போராட வேண்டிய காலகட்டத்தை நினச்சி பார்த்தா வெக்கமாக இருக்கும். நம்ம ரீசெண்டாக காஞ்சிபுரத்தில் நடக்கலையாடா ஒரு அசிங்கம். நீ வைகையை கரைப்படுத்துகிற வைகையில் கை வச்சு விஷம் பண்ண போறியா? குச்சிருவோம். மேற்கு தொடர்ச்சி மலையை தீ வச்சு குளித்திருவியா? கொன்றுவோம். ஏய், ஒருத்தன் பேசலாம் லூசுப்பே. சரியா, நம்ம எப்படி சொல்லுவோம்? அவங்க அளவுக்கு கீழேயும் போய் பேச முடியாது. இப்போ நான் கீழே பேசுகிறான் தான் அவன் சொன்ன மாதிரியே, ஏய் உன்னை நான் தான் வேசிப்பேன் வேசிப்பேன் வேசிப்பேன், டே ஹெச்ராஜா வேசிப்பேன் டே ஹெச்ராஜா அப்படின்லாம் சொன்னால் கேவலம் இல்லையா? இந்த முப்பாட்டையும் பார்த்தீங்களுக்கு நடுவில் கும்பிடுவோம். அவன் தான் அந்த அருவாளை வச்சுட்டுவான், ஊர்காப்பு ஊர்காவலை. இது தான் எங்களுக்கு தெரியும். நீங்கள் தான் நான் கொண்டு வந்தீங்க பிள்ளையார். பிள்ளையாரெலாம் இறக்குமதி செய்யப்படுத்துகிறார். என் இனிய தமிழ் மக்களே, எங்கள் தமிழ் இனத்தின் இரத்த நாளங்களிலே கலந்திருக்கும் வெள்ளை என சிவப்பணுக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, வலைத்தளத்தில் தீப்பற்ற வைக்க தயாராயிருக்கும் தீக்குச்சிகளோடு நின்றிருக்கும் ஒரு கேமரா அத்தனை பேருக்கும், ஏன்னா நீங்கள் கரெக்டாக தீக்குச்சியோடு வந்துருக்கீங்க, இது எப்படியும் பற்ற வச்சுருவீங்க. நிறையா பேசிட்டாங்க. இன்னும் போய் நான் இந்த வைரமுத்து நான் அங்கே போகும்போது இந்த மாதிரி வேலுப்பிரபாகரன் என்னுடைய நண்பர், ரொம்ப ஆன்மீகத்தில் இதாகும். நான் பிரபாகரனுடைய பூஜைக்கு போயிட்டுருக்கேன். ரொம்ப க்ளோஸ், ரொம்ப நெருங்கிய நண்பன், பெரிய ஆன்மீகவாதி. நீங்கள் போக வேணாம் சார், சார் சார் நீங்கள் போகக்கூடாது. யோ என்னையா நீங்கள் போனீங்கன்னா நான் வந்து உண்ணாவிரதம் இருப்பேன். உண்ணாவிரதம் இருப்பேன், சாகு வரைக்கும் உண்ணாவிரதம். என்ன இப்படிலாம் சொன்னீங்க, போலீஸ் ஒன்று பிடிச்சிட்டு போகாத. சாகு வரை உண்ணாவிரதம் என்றால் நீ தற்கொலை முயற்சி கேளுகிறாய். தற்கொலை முயற்சி என்பது சட்டம் உன்னை உள்ளே தூக்கி போட்டுருக்க வேண்டும். சாகு வரைக்கும் உண்ணாவிரதம்மா, நாங்கள் சாகிற வரைக்கும் உண்ணு விரதம் இருப்போம்டா. நீ கடவுளுக்கு எதிரியாக இருக்கிறாய். எது எது படைக்கப்படுகிறதோ அதை சாப்பிடுவது. இந்த உயிர் உனக்கு சொந்தம் இல்லை. பர்த் ரைட்டும் டெத் ரைட்டும் இட்ஸ் நாட் யுவர்ஸ். இப்போ நீ வாட்டு சாகுமுறை உண்ணாவிரதம்னு ஒரு மதத்தின் சார்பாக உட்காந்துருக்குன்னா உன்னை பிடிச்சி உள்ளே தள்ளணுமா இல்லையா? எனக்கு புரியல சட்டம். நியாயமாக இந்த நாட்டுடைய சட்டம் சாகு வெறும் உண்ணாவிரதம் ஏன் காந்தி இல்லையா? காந்தி சாகுமுறைன்னு சொல்லலை, உண்ணாவிரதம் அடையாள உண்ணாவிரதம். அடையாள உண்ணாவிரதம் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். சாகுமுறை உண்ணாவிரதம் என்றால் நீ தற்கொலை முயற்சி, ஒரு உயிரை நீ இது கொண்ட தூக்கி உள்ளப்படும். யார்கிட்ட விளாடுறானு? ஒரே எங்கள் தாத்தா விட்டு போயிட்டார் சில விஷயம். எங்கள் பாட்டை நல்ல விதையெல்லாம் கொடுத்துட்டு போனான். எங்கள் கிழவன் நல்ல பூமிடா, உழுது பழச்சுங்கடா, இந்த விதையெல்லாம் போடுங்கடா, பகுத்தறி விதையெல்லாம் கொடுத்துட்டு போனான் எங்கள் தாத்தா. நாம் கேடையங்க வச்சுட்டு கொஞ்சம் இல்லையா, கொஞ்சம் மழை தண்ணி கம்மியாக இருக்க வரைக்கும் மழை தண்ணி வரட்டும்னு வச்சுக்கிட்டாலும் கொஞ்ச நாள் பார்த்து புதரும் கிதருமாகி போச்சு. ஏன்னா உழுகலை, பண்படுத்தலை, எல்லாம் விதையை கையில் வச்சுட்டோம். ஐயோ சரி, உழுதலாம் மழை வருது, உழுதலாம் போனால் பாம்பு நிறையா உள்ள வருது. எங்கள் தாத்தா சொல்லுங்க, பாம்பை எப்படி கையாளுறதுன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துரு. இந்த பாம்புல டே ஜாகிரதையாக இருக்கும். இந்த பாம்பு எப்படி வந்தால் எப்படியெல்லாம் வருது. தனிப்பாம்பாக வந்தால் பரவாயில்ல, படையோடு வருதியா சேர்ந்துக்கிடுச்சு. ஒன்றுக்குள்ள ஒன்று சேர்ந்துக்கிட்டு டே ஒன்றுக்குள்ள ஒன்று சேர்ந்து வாங்க. எங்கள் தாத்தன் போட்ட விதை என்ன வச்சுருக்கோம், மறுபடியும் இந்த களை எடுத்து எல்லாம் பண்ணி விதைச்சிருவோம். முதல் விதை தான் சீமா.
நீ என்ன நினச்சிருந்துருக்கீங்க? அதில் ஒருத்தர் சொல்கிறாரா, அவர் வெங்காயத்தை கக்கத்தில் வச்சுட்டு படம் எடுத்த பாரதிராஜா எல்லாம் அப்படின்னு இருக்கார். ஏழி நான் அந்த கடைசியில் ஒரு நூல் அத்தனை கிராஸ் அத்தனை அப்போ புத்தி இல்லையா? நீ அன்னைக்கு எங்கே போயிருந்த? நீ எங்கே போயிருந்த? கிராஸையும் பூனொலி வைக்கிற தைரியம் யாருக்கு இருந்தது? எம்ஜிஆர் மக்களை சொன்னார், அண்ணாவும் பெரியாரும் உயிரோடு இல்லையே என்று வருத்தமாக இருக்கிறது பாரதிராஜா. இதை காண்பதற்கு அண்ணாவும் பெரியாரும் இல்லை. நாங்கள் மேடைகளில் சொல்ல பயந்து கொஞ்சம் தனிந்து சொன்னதை துணிந்து சொன்னவன் சொன்னார், கட்டி பிடித்தார். எத்தனை மேடைகள் போட்டு என்னை பாராட்டினார். அன்று எங்கே போயிருந்தீர்கள்? என்ன உங்களுக்கு எங்கே துணிச்சல் வந்துச்சு? மெயின் சுவிட்ச் எங்களுக்கு ஆஃப் ஆகி போச்சு. கொஞ்சம் இருட்டு நல்ல பூந்து வரலான்னு பார்க்குற பார்த்தியா? டேய், நாங்கள் ரிப்பேர் பண்ணிட்டோம்டா, சுவிட்சை ஆன் பண்ண போகிறோம், சுவிட்சை ஆன் பண்ண போகிறோம். வீட்டை பூட்டி நாங்கள் பத்திரமா இருக்கலாம்மா, தான் அவன் கொல்லப்புறத்தில் வர்றதுக்கு வழி பண்ணுறான். அதுக்கு வைரமுத்து, நீ வைரமுத்தை இவர் இதாக அழைக்கிற என்ன ஏண்டா? இல்லை இல்லை, நான் ஒன்றையும் இங்கிட்ட அடைச்சிட்டோம், அங்கிட்ட அடைச்சிட்டான். இல்லைங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு வருது, நீ இதை திறந்து விட்டால் நீ உள்ளே வர்றதுக்கு. டாய், நீ வைரமுத்துவை காரணமாக காட்டி இந்த பூமியிலே கொள்ளைப்புறமாக இது ஒரு பூதாரம் பண்ணி வர நினைத்தால் கனவுலையும் நடக்காது. நம் மானங்கிட்டு போய் ரோசங்கிட்டு போய் கிடக்கும். இன்னும் எங்களுடைய மானமும் ரோசமும் அழுத்தமாக இருக்கிறது. ஒரு காலத்தில் ஒரு மாதிரி இருமோ, அதாவது நான் ஒரு இடத்துல கூட சொன்னேன், டேய் மறுபடியும் எங்களை ஆயுதம் எடுக்க வைக்காதீங்கடா, குற்றப்பரம்பரை ஆக்கிதான், குற்றப்பரம்பரையில் மாறி வந்து கொண்டிருக்கிறோம். உனக்கு இவ்வளவு ஒற்றுமை இருந்திருந்தால் இனமானம் உள்ளவன் எவ்வளவு ஒற்றுமையோடு வருவான்? ஏன்னா எங்கள் பூமியில் நீங்கள் வந்து நான் உங்களோட போராட வேண்டிய காலகட்டத்தை நினச்சி பார்த்தா வெக்கமாக இருக்கு. இது வேறொரு பூமியாக இருந்து வந்திருந்தாலும் பரவாயில்ல, இது நம்ம பூமி. நம்ம பூமியில் இவங்க பாருங்க, இவங்களோட போராடு பரதேசி பையங்க, பிரதேசம் தாண்டி வந்த பரதேசி கூட எல்லாம் எனக்கு புரியல, விளையாடுறானுங்க. நல்ல நண்பர்கள் இருக்கிறோம் நாங்கள், எல்லாரையுமே ஈக்குவலாக இருக்கோம். அது நன் தம்பி பா அப்படியே வச்சுருக்கோம். இதில் எங்கேயாவது ஜாதி வித்தியாசம் பார்த்தோமா? மதம்ங்கிறதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. சொன்ன மாதிரி வைஷ்ணவம் சைவம் தான்டா இருக்கிறது, இந்து மதம்னு ஒன்று எங்கடா வந்துச்சு? வரலாறு படித்தவர்களுக்கு புரியும். ஆண்டாலும் எனக்கு புரியல, டேய் நீங்கள் சாஸ்திர சம்பிரதாயங்களில் கோயில் குலங்களிலே இந்த முறையை ஏற்படுத்தி நீங்கள் ஆடல் பாடலுக்கு அவர்கள், கடவுளுக்கு அடியார். கடவுளுக்கு அடியான் ரொம்ப புத்திசாலித்தனமாக வச்சான். ஏன்னா இந்த பூசாரி பையங்க இருக்கிறாங்களே, அவங்க மட்டும்தான் இருப்பான் நம்மளுக்கு. அவங்க அவங்க தொடர்பு கடவுளுக்கு, நம்மளுக்கு அவன் புரோக்கரு. ஆமாம், இவன் என்ன பண்ண, ரீசெண்டாக காஞ்சிபுரத்தில் நடக்கலையாட ஒரு அசிங்கம். ஒரு காஞ்சிபுரத்தில் கர்ப்ப கிரகத்தில் உள்ள என்ன நின்ன இந்த அம்மா கூட சும்மா சொல்லக்கூடாது, தூக்கி போடுறான்ட்டா ஒருத்தனை அந்த அம்மா. அது ஒரு மெயின் சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சு. இன்னொரு சுவிட்சு எங்களுக்கு பாவம் எங்கால் அவர் பாவம் இன்னும் ஞாபகம் இல்லாமல் இருக்கு. ஞாபக சக்தி இருந்திருந்தால் தமிழகம் இன்று வேறு திசையில் போயிருக்கும். எங்கள் நேரம்னா ஆனாலும் மெயின் சுவிட்ச் போகிற சின்ன சுவிட்சியை பெரிய சுவிட்சு ஆக்குவோம். தீப்பிடிக்க போகிறா சின்ன சுவிட்சு சீமானாகவும் இருக்கலாம், பாரதிராஜாவாக இருக்கலாம், வேலுப்புறவனாகலாம். நீ வைரமுத்துவை கை வைக்கலடா. எனக்கு என்ன கோபம்? என் வைரமுத்து இனத்தால் எனக்கு என் மேற்கு தொடர்ச்சி மலை, என் வைரமுத்து இனத்தால் வைகை, என் வைரமுத்தான் என் பயிர் வச்சு உள்ள நிலங்கள், என் வைரம் நினைத்தா தமிழ், என் வைரமுத்து நினைச்சா அந்த இலக்கியம். அடடா, என் மண்ணோடு கலந்தவன்டா நீ, வைகையை கரைப்படுத்துகிறா, வைகையில் கை வச்சு விஷம் பண்ண போறியா? குச்சிருவோம், மேற்கு தொடர்ச்சி மலையை தீ வச்சு குளித்திருவியா? கொன்றுவோம். அவன் என்ன தனி மனிதனா? வைரமுத்து என்பவன் எனக்கு அவருக்கு ஆயிரம், ஆனால் இலக்கியத்திற்கும் தமிழுக்கும் அவர் அளித்த தொண்டு என்னடா சாதாரணமா? ஏய், ஒருத்தன் பேசலாம் உலுசுப்பே, சரியா? நம்ம எப்படி சொல்ல, அவங்க அளவுக்கு கீழேயும் போய் பேச முடியாது.
இப்போ நான் கீழே பேசுகிறேன். அவன் சொன்ன மாதிரியே, ஏய் உன்னை நான் தான் வேசிப்பேன், 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 டே ஹெச்.ராஜா வேசிப்பேன், டே ஹெச்.ராஜா அப்படிலாம் சொன்னால் கேவலம் இல்லையா? நம்ம நம்ம அப்படி திருப்பி அவனை போய் நம்ம சொல்லக்கூடாது வேசிப்பேன். நம்ம அவனை சொல்லவே கூடாது வேசிப்பேன்னு சொல்லவே கூடாது. என்ன எனக்கு புரியல. நான் சொல்கிறேன், மன்னிப்பு. நான் சொல்கிறேன், மலம் தின்னி வாயால் எந்த வார்த்தை இருந்தோ வைரமுத்து வாசலுக்கு வா, வாயை கொப்பளித்து விட்டு அங்கே மன்னிப்பு கேளு, பாக்கி எல்லாம் விஷயத்தும். உன் வாயை கொப்பளிச்சுட்டு வைரமுத்து வாசல் நின்று மன்னிப்பு கேளு, நீ என்ன சொல்றிய செய்வோம். ஏன்னா மானம் கிட்டு போய் ரோசம் கிட்டு போய் யாருக்கும் எவனுக்குமே ரோ இன்னொரு ரொம்ப கவலையும் கூடாது. இந்த சினிமாக்காரர்கள் நானும் தான் பெரிய விசுவாசம் உள்ளவங்க. நியாயமாக எங்கிருந்து குரல் வேண்டுமோ அங்கு வரவே இல்லையே. எவன் வார்த்தைகளை வடித்தெடுத்து எவன் வார்த்தைகளால் இந்த தமிழக மக்களுக்கு நான் தான் அந்த கருத்துக்களை சொல்லி, உனக்கு ஊட்டப்பட்ட தாய், உனக்கு ஊட்டப்பட்ட வார்த்தையினுடைய தாய் வைரமுத்து, நீ வாங்கி வாங்கி சுப்பிளி அதை பூரா நீ வாங்கி நீ தான் என்று அடையாளப்படுத்திக் கொண்டீர்களே, ஏன் குரல் கொடுக்கவில்லை? எனக்கு அந்த கோபம் ஜாஸ். நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க? வேறு எதுவுமே பண்ண வேணாம். இது ஒரு அநாசகமான செயல். அவர் யார்? எத்தனை பாடல்களை உங்கள் வாயின் மூலமாக சொல்லி இந்த தமிழக மக்கத்தில் அவருடைய கருத்து மாதிரி ஆகி, அதெல்லாம் வைரமுத்து கருத்துடா. இந்த நீங்கள் அறுவடை செய்து கொண்டு அறுவடை செய்யலாம்னு நினைக்கிறீங்களே, அது நீங்கள் நல்ல யோக்கியர்களாக இருந்திருந்தால் கட்டவிட்டுக்கு பாலாபிஷேகம் செய்யும் பொழுது இவர்களெல்லாம் அடக்கி வைத்திருந்தால் நியாயம். நீ முட்டாள்களை வேணுமென்றே வளர்த்து வளர்த்து எங்களை அடிமுட்டாளாக்கி நீ அரசுக்கு வர விடுவில்ல ஐடியா இருந்திருக்கணும்னு இப்போ எனக்கு சந்தேகமாக இருக்கு. நீ அறிவுபூர்வமாக அவர்களை அடக்கி வைத்திருந்தால் அவன் அறிவுபூர்வமாக வந்தால் தான் உன்னை விரட்டி விட்டுருவான். அவனுக்கு அறிவை மழுங்கடித்தவர்கள் நீங்கள். உங்களை உலகம் மன்னிக்காது. நல்ல மனிதன் வேறு, நல்ல மனிதன், நல்ல இதயம் மனிதன். ஆனால் அது செயல்பாடுகளில் எங்காவது எங்களை சீந்தி விடக்கூடாது. நீ நல்லவேங்கிறதுக்காக வேண்டி நல்லா இருந்தாங்கன்னா கொஞ்சம் சுரிஞ்சு விடுன்னு சொன்ன பிளேர் எடுத்து தக்குறது. நான் தான் சொல்லுவேன், எப்பவும் சொல்வேன், யார் வேண்டுமானாலும் வா, யார் வேண்டுமானாலும் அரசியல் பண்ணு, யார் வேண்டுமானாலும் வியாபாரம் பண்ணு, யார் வேணாலும். நாங்கள் பெரிய பறந்து விரிந்த மனது எங்களுக்கு. வா இன்னைக்கு அதான் சீமங்கலம் சொல்லணும். வா போ, உட்காரு, சாப்பிடு, விருந்துக்கோ. என் விருந்தாளி வந்தா வெளியில் கொஞ்சம் என்ன, எனக்கு இன்னும் ஒரு பொண்டாட்டி இருக்கா, ஒரு நீ திண்ணையில் படு, அந்த படுக்கையில் தான் படுப்பேன். என் படுக்கையில் பங்கு ஏற்க நீ யார்? இல்லை இது பண்ணால பத்து வருஷமா உங்களுக்கு பிள்ளையே இல்லாமல் இருக்கலாம். அதுக்குத்தான் பத்து வருஷமா எனக்கு பிள்ளை இல்லையா? சரி, நல்ல பிள்ளை நான் பிறக்க மாட்டேங்கிறேன். நீ பிள்ளை பிறமோ இல்லையானோ, நீ வந்து பிள்ளை பிறவியா? சொல்லுவான், தலைமை சரியாக இல்லாத காரணத்தில் ஏன் எவன் வேண்டுமானாலும் தலைமைக்கு வரக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு தலைமை சரியில்லைன்னு எவன்டா சொன்னான்? நாங்கள் பொறுத்திருந்தோம் சில காலங்களில் எங்கள் திசை. இப்போ எங்களுக்கு தலைமைங்கிறது இங்கே டே ஆயிரம் தலைவர்களா, இப்போ கோடி கோடி தலைவர்களா தமிழர்கள். சரியாக பத்த வைத்தால் ரொம்ப மோசம். ஏன்னா ஒரு அமைதி பூங்கா, அமைதி பூங்கா தமிழகம்னு சொன்னதை கெடுக்குறாங்கடா. ப்ளீஸ், நீ உங்களுடைய ஆரம்பம், உங்களுடைய நுழைவு, நீ கொல்லை வழியாக வருவதற்கு எல்லா வழிகளையும் செய்து பொழுது இது எங்காவது நீங்கள் இப்போ பேசி வர்ற பேச்சை வந்தால் ஒரு இனக்கலவரம் வந்துவிடக்கூடாது என்பது ரொம்ப ஜாக்கிரதையாகும். ஒரு வேசி மகன் எப்படி எங்களை, எங்கள் தாய்களையும் சகோதரிகளையும் வேசி என்று சொல்ல முடியும்? உடனே அவர் சொல்கிறான், எனக்கு புரியலை இந்த சட்டம் ஒழுங்கு என்னன்னு. முன்னால் இங்கே நமக்கெல்லாம் அமைச்சராக இருந்த ஒரு ஆள், நாக்கேரத்துவா 10 கோடி, உடனே கிரிமினல் சட்டத்தில் உள்ள தள்ள வேணாம். வாட் யூ பீப்புள் ஆர் டே, இங்கே என்ன என்ன பண்ணிடுவீங்க? நாக்கு இருக்கணுமா 10 கோடி இருப்போம். இவெல்லாம் ஒரு அமைச்சராக இருந்து நாக்கு வந்துருக்குன்னா எப்படி விளங்கு? எக்ஸாம் அவன் சூரம் போயிட்டாங்க.
ஏண்டா சின்ன அற்ப பிழைப்புக்கும் அற்ப பதவிக்குமான தமிழையும் தமிழகத்தை அடகு வைக்கிறது. இப்பதவி ஏதோ நான் சும்மா எமோஷனல் அங்கே பேசியிருந்தேங்க. தவறுதலாக மறுபடியும் வைரமுத்து மீது எங்கேயாவது நீ வசைபாடிப்பார், கை வச்சுப்பார். நான் சொன்னேன், வைரமுத்து இல்லைங்க, அவன் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக நான் தவறே செய்யலை, இருந்தாலும் கூட மரியாதை கருதி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் வருந்துகிறேன்னு சொல்லிட்டான். முடிஞ்சு போச்சுல. நீ மறுபடியும் உனக்கு கிடைச்ச ஒரே இது, இதை பிடிச்சி தொங்கிக்கிட்டு எப்படியா உள்ளே வரலாம்னு பார்க்கலாம். அது அரசியல் தான், இது இலக்கியம். அரசியல் இலக்கியம். அவன் யாரு? சாதாரண ஆளா? அவன் நடையே கம்பீரம், அப்படி வருவான். அவன் எழுத்து போலவே இருப்பான். அப்படிதான் அந்த கம்பீரம் உனக்கு குலைந்தால் நீ எங்காவது அவர் சொல்றாரு இவர் சொல்றாருன்னு சொல்லி விளையாட்டுக்கு கூட மறுபடியும் கொஞ்சம் இப்படி இருக்க தலை இப்படி வந்தால் தலையை நான் வெட்டுவேன்னு சொன்னேன். என்ன ஆகையினால் இந்த பாருங்க, ஒரு படவிழா இங்கே போய், ஆனால் வேற வழி இல்லை. பேசிட்டேன் பிரபாரன் ஏதோ அந்த இனத்தினுடைய அந்த தீப்பொறி அவனும், அதனால் அந்த உரிமை எடுத்தான் அவ்வளோ தான் பேசணும். ஆனால் படம் வெளியாகும் போது நிச்சயமாக, ஏன்னா அவன் இந்த நாட்டுக்கு பொருளுள்ள விஷயங்களை தான் பண்ணுவான். அனாச்சாரமாக அவன் படங்களில் அவன் பொருளாதாரத்துக்கு ஆசைப்படுறது நான் தான் சொன்னேன், எப்படி நம்ம பண்ணலாம். இல்லை, அவன் கொள்கையில் மாறுபடாதவன். நான் கூட காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு பாட்டை கிட்ட போட்டு அப்படி போட்டு அழகிய காதல் சொல்லி அது சொல்லி கருத்து சொல்லுவேன். இவன் அது கூட இல்லை, கருத்தாக சொல்லிட்டு போவான். அதனால் இன்னொரு விழாவில் கடவுள் ரெண்டு, இந்த நம்மளும் தேடிப்பா கடவுள் ரெண்டு, இன்னும் மூணு நாலு பத்து கூட வரலாம். ஏன்னா இங்கே இங்கே இருந்து தேடுறது தானே கடவுள், இன்னொன்று கண்டுபிடிக்க முடியல எங்களால். இவங்க கண்டுபிடிச்சிட்டாயலாம், இவங்களுக்கு தான் கடவுள். எனக்கு புரியலடா, இதை உங்களுக்கு மட்டும் சொல்லுவான். அவன் சொன்ன மாதிரி நிலம் நீர் நெருப்பு காற்று விண்வெளி பஞ்சபூதங்களை பிடிச்சி அதனுடைய விளைவுதான் நம்முடைய உயிரினங்களே, அதை தான் கும்பிட்டான். நீ வந்த கழுதை எங்கள் பாட்டம் செத்துப்பட்டு நடுவில் நடுவோம், என்ன முப்பாட்டையும் பாட்டைங்களுக்கு நடுவில் கும்பிடுவோம். அவன் தான் அந்த அருவாளை வச்சுட்டுருவான், ஊர்காக்கள் ஊர்காவலை இவன் தான்டா எங்களுக்கு தெரியும். நீங்கள் தானே கொண்டு வந்தீங்க பிள்ளையார், பிள்ளையாரெலாம் இறக்குமதி செய்யப்பட்டதுரா எங்களுக்கு சாமி. எங்கள் பாட்டேன் முப்பாட்டேன் அவன் நாங்கள் சாமியாக கும்பிட்டு இருந்தோம். எங்கேருந்து வந்தான் எழுதல், அவனுக்கு ஒரு தம்பி கொடுத்து, அவனுக்கு யானை பிள்ளை கொடுத்து, இப்படி சிங்கம் புள்ளி எல்லாத்தையும் ஏன்னா என்ன சொல்றது இவங்களோட, அந்த அவன் தான் பேசணும், சீமான் தான் பேசணும். அதனால் நல்ல பசி நேரத்தில் இவ்வளோ தூரம் உட்கார்ந்துருக்கிறது காரணமே உங்களுடைய பசி, தமிழ் பசி, இனப்பசி. நன்றி, வணக்கம்.